மகா ஆழமான நியாயங்களால் நிறைந்தவரே, உம்மை வணங்குகிறேன். மகா ஆழங்களில் இருந்து தண்ணீரை குடிக்க கொடுத்தவரே, உம்மை போற்றுகிறேன். வெட்டான் தரையில் நடந்து போவது போல ஆழங்களில் இஸ்ரவேலரை நடந்து போக பண்ணினவரே, உம்மை துதிக்கிறேன். கப்பலேறி கடல் யாத்திரை செய்பவர்கள் ஆழத்திலே உமது அதிசயங்களை காண செய்பவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். எல்லா ஆழங்களிலும் தமக்கு சித்தமானதை செய்பவரே, உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன். ஆழமும் மறைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழங்களிலே போட்டுவிட்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி. ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்ற ஆண்டவராகிய இயேசுவே, உம்மை துதிக்கிறேன். யாக்கோபில் இருந்து தோன்றி ஆளுகை செய்பவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். பராக்கிரமசாலிகளின் மேல் ஆளுகை தந்தவரே, உம்மை போற்றுகிறேன். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் ஆளுகை தந்தவரே, உம்மை வணங்குகிறேன். சத்துருக்களின் நடுவிலே ஆளுகை தந்தவரே, உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாக ஆளுகை செய்பவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு ஆளுகை தருபவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்பவரே, உம்மை வணங்குகிறேன். ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் ஆளுகை செய்பவரே, உம்மை துதிக்கிறேன். ஆளோட்டிகளின் நிமித்தம் இஸ்ரவேலர் இடும் கூக்குரலை கேட்டவரே, உம்மை நமஸ்கரிக்கிறேன். ஏதேனிலிருந்து நதியை ஓடச் செய்து பெரிய நாலு ஆறுகளாக ஓட செய்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபின் கூடாரங்களை பரவி போகிற ஆறுகளைப் போல இருக்கும்படி செய்தவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மக்கி போகும் தெரிஞ்சுக்கோ சிஸ்டர், புரிஞ்சுக்கோ.
தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திருந்திக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ. காலமின்னி சொல்லாது, ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே சொல்லாது, உன் சட்டம் அங்கே நல்லாது, வெளிவேஷம் அங்கே சொல்லாது, செல்லாது 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 செல்லாது. செல்லாது ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே செல்லாது, உன் சட்டம் அங்கே நல்லாது, வெளிவேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் ஐடியா மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர், வாங்கி விற்று பணத்தை சேர்க்கும் ஐடியா மிஸ்டர், 666 வரும் தெரியுமா மிஸ்டர், பணத்தை பேங்க் சேர்த்து வைக்கும் ஐடியர் மிஸ்டர், அதை அந்தி கிறிஸ்து அள்ளி கொள்வோம், தெரிஞ்சுக்கோ மிஸ்டர், புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திரும்பிக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ, புரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ, திரும்பிக்கோ, இயேசுவை அறிஞ்சுக்கோ. சொல்லாது ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே சொல்லாது, உன் சட்டம் அங்கே நல்லாது, வெளிவேஷம் அங்கே சொல்லாது, செல்லாது 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 செல்லாது. காலம் இதை சொல்லாது, ஒரு காசு கூட வராது, வெறும் பட்டம் அங்கே சொல்லாது, உன் சட்டம் அங்கே நல்லாது, வெளிவேஷம் அங்கே செல்லாது, செல்லாது செல்லாது செல்லாது. தடைப்படாது, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிப்பவரே. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே, கண்களின் கருவிழிகளை போல் இம்மட்டும் காத்திரே. நன்றி, ஹல்லேலூயா. தேவ ஜனமே, நாளைய தினத்தை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம்.
ஆண்டவர் சொல்லுகிறார், காகத்தை கவனியுங்கள், அவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, பரமபிதா அவைகளை போஷிக்கிறார். அதே தேவன் உங்களை போஷிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. நாளை நாளுக்காக கவலை வேண்டாம், காகத்தை கவனி என்றீ. ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீர். ஏழை நான் கூப்பிட்ட போதெல்லாம் இறங்கி பதில் அளித்தீ. கண்மலையின் மறைவில் உள்ளங்கையின் நடுவில் கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. கண்களின் கருவிழிகளை போ இம்மட்டும் காத்திரே. நன்றி ஆண்டவரே. ஆமென். சங்கீதம் 3 அதிகாரம். தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடுகையில் பாடின சங்கீதம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் எனக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பருவத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். கர்த்தாவே எழுந்தருளும், என் தேவனே என்னை ரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்குடைய பற்களை தகுத்து போட்டீர். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய நாளில் கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமாக இருக்கிற உங்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் கவனமாக இருந்து கவனியுங்கள். அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்விற்கு எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்கிறதை மறந்து விடாதிருங்கள். வேத புஸ்தகம், டைரி, பென்னெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரியாய் மிகுந்த கவனமாய் ஆரம்பத்திலிருந்து இந்த செய்தி நீங்கள் இந்த ஆராதனையை கவனியுங்கள். அது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்விற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாறும். கர்த்தருடைய நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தர் உங்களை இதற்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். தகப்பனே, இந்த ஆராதனையை கர்த்தர் பொருட்படுத்திக் கொள்ளும். அல்ல, வித்தியாசமான நிலைகளில் உடைய பிள்ளைகள் உங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வருமானத்தில் பிரச்சனை, சரீர பலவீனங்களில், சரீர சுகத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற பல போராட்டங்கள், மனம் தளர்ந்து போயிருக்கிற இவர்களை கர்த்தர் முதலியாக்குகிறார்கள். ஜெயத்தை தருவீராக. ஆராதனையை கவனிக்கிற ஒவ்வொருவரும் அற்புதத்தை காண வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே. ஆமென். உன் விசுவாசம் எங்கே என்கிற தலைப்பின் கீழ் சில காரியங்களை உங்களுக்கு வேத வசனங்களிலிருந்து நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த செய்தியை கேட்க ஆயத்தமாயிருக்கிற உன்னை, உங்களை பார்த்து இயேசு கேட்கிற கேள்வி, உன் விசுவாசம் எங்கே? நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள், நமக்கு இருக்கிற சுகபலன் திறமைகளை வைத்து நம் வாழ்க்கையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இப்படி ஓடிக்கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சில போராட்டங்கள், சில நெருக்கங்கள், சில குழப்பங்கள், சில கண்ணீரின் பாதைகளில் நீங்களும் நானும் தவித்து தனித்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் யார் நமக்கு உதவி செய்ய முடியும்? யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்ய வேண்டாமா?
நிச்சயமாக என் நம்முடைய விசுவாசம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்குமேயானால், கவனியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய விசுவாசத்தின்படி நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். விசுவாசத்தில் வளர்ச்சி அடையும்படியாக, நம்முடைய விசுவாசம் வளரும்படியாக, வேதத்தில் விசுவாசத்தோடு இயேசுவண்டை வந்த மூன்று பேரை நான் உங்களுக்கு இந்த நாளில் அறிமுகப்படுத்துகிறேன். முதலாவதாக, வியாதி படுக்கையில் உன் விசுவாசம் எங்கே என்கிற கேள்விக்கு பதிலாக, மார்க்கு 5:25-34 வரை உள்ள வசனங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதை நன்றாய் நீங்கள் கவனிக்கணும். இதை நீங்கள் ஆராதனை முடிந்தவரும் இந்த செய்தி முடிந்தவரும் நீங்கள் தியானித்து பார்க்கணும். 12 வருடமாய் ஒரு பெண் அநேக வைத்தியரை தேடி மருத்துவம் எடுத்தும் பிரயோஜனமற்றவளாய் தன் வாழ்க்கையில் பல வேதனையோடு கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கிறாள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்ட அவள் இந்த இடத்திற்கு வருகிறார் என்று தெரிந்தபோது அவரிடத்தில் ஓடி வஸ்திரத்தை தொட வேண்டும் என்கிற வாஞ்சியோடு அவள் அவரண்டை நெருங்குகிறாள். மார்க்கு 5:27 இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி, அங்கே நான் அவர்கிட்ட பேச முடியாது, வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட்டால் நான் சுஸ்தமாயிருவேன் என சொல்லுகிற விசுவாசத்திற்குள் அவள் வந்து, அவள் இயேசு வந்த வழியாக செல்கிறாள். சென்று அந்த ஜனத்திரள் மத்தியில் இயேசுவண்டை நெருங்கி அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். மார்க்கு 5:28 இதை நமக்கு சொல்கிறது. அடுத்த வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது, மார்க்கு 5:29 ஆரோக்கியமடைந்த அவள் தன் சரீரத்தில் அதை உணர்ந்தாள். ஆரோக்கியமடைந்ததை உணர்ந்தாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நன்றாய் கவனியுங்கள். நம்முடைய சரீரம் ஒரு பலவீனமான சரீரம். எந்த நேரத்தில் எந்த பலவீனம் நம்மை தாக்கும் என்று தெரியாது. கவனியுங்கள், இவள் மருத்துவர்களுக்கு எவ்வளவோ பணம் செலவழித்து விட்டாள், ஆனால் தன்னுடைய வியாதி நீங்கவில்லை. இந்த காலகட்டத்தில் தான் இயேசு அவ்வழியாக வருகிறார் என்று அவள் கேள்விப்பட்ட போது, எப்படியாகிலும் நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட வேண்டும் என்று மிகுந்த கவனமாய் சரியாக திட்டமிட்டு பூரண விசுவாசத்தோடு அவள் இயேசுவண்டை வருகிறாள். திரள் கூட்டமான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவளோ எதை குறித்தும் கவலைப்படாதபடி மிகுந்த விசுவாசத்தோடு அவளுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். அந்த தொட்ட உடன் மாத்திரமே கவனியுங்கள், அவர் தன் சரீரத்தில் சுகம் வந்துவிட்டதை உணர்கிறாள். உன்னுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சரீரம் பலவீனமானது. நாளுக்கு நாள் அது பலவீனம் அடைகிறது. சில நாள் பலன் இருக்கிறது போல தோன்றுகிறது. எதிர்பாராமல் வருகிற சில வியாதிகள் நம்மை தொடர்ந்து பிடித்து நம்முடைய சரீரத்தை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறது. மருந்துக்கு மேல் மருந்து சாப்பிட்டும் அந்த வியாதி முற்றுப்பெற வழி இல்லாமல் போகிறது. வழி இல்லாமல் போகிறது. இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, இயேசுவை பூர்ணமாய் விசுவாசிக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன் வியாதி விலக ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நீ கேட்கக்கூடாது? கொடிய வியாதியாக இருக்கலாம், நாளை மரித்து போகலாம் என்ற நிலையில் நீ இருக்கலாம், மரணம் எப்போ சம்பவிக்கும்னு தெரியாமல் உன் நாட்களில் நிமிடங்களை எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஏன் நீ முயற்சி எடுத்து பார்க்கக்கூடாது? இதை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் விசுவாசம் எங்கே? வியாதி படுக்கையில் உன் விசுவாசம் எங்கே? பல வைத்தியரை தேடிவிட்டாய். அவர்கள் கொடுத்த மருந்தெல்லாம் உனக்கு சுகத்தை தரவில்லை. இப்பொழுது இயேசுவை பற்றி நீ கேள்விப்படுகிறாய். உனக்கு தெரிந்த வேத பகுதி தான். நீ ஏன் அந்த 12 வருடமாய் பாடுபட்ட அந்த ஸ்திரீயை போல, அந்த பெண்ணை போல முயற்சி எடுக்கக்கூடாது? சகோதரனை முயற்சி எடுத்துப்பார். இயேசப்பா, என் சரீரம் சுகமடைய வேண்டும், பூரண சுகமடைய வேண்டும், என் சரீரத்தின் வியாதி ஒன்றும் எனக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி, ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு பூரண விசுவாசத்தோடு, உன் விசுவாசத்தோடு இந்த வியாதி படுக்கையிலிருந்து நீ ஏன் ஆண்டவரை தேடக்கூடாது? சகோதரியே, என் நிமிடங்கள் முடிந்து போக போகிறது, நான் சீக்கிரமாய் மரித்து போவேன் என்று சொல்லுகிறதை விட, இயேசப்பா, இப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில் ஆண்டவரே, அந்த 12 வருடம்
பெரும்பாடு உள்ள ஸ்திரியை பற்றி இப்போது கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் இன்று உண்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு சரீரத்தில் சுகம் தாரும். வயதாயிட்டு நான் மறித்து போகலாம் என்று நினைக்காதே. கர்த்தர் தான் உன்னுடைய என்னுடைய ஆயுஷ நாட்களை தருகிறவர். வியாதியோடு மறிக்க தேவனுக்கு சித்தமில்லை என்றால் ஏன் நீ முயற்சி எடுத்து பார்க்கக்கூடாது? தயவு செய்து இதை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, பூரண விசுவாசத்தோடு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் இன்னு நீ கேள். உன் வியாதி படுக்கையிலிருந்து உன்னை கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக உன் வியாதி படுக்கையில் உன் விசுவாசத்தை வளர பண்ணு. இந்த வியாதி என்னை விட்டு நீங்க வேண்டும், நான் பூரண சுகமடைய வேண்டும், இதே கர்த்தரிடத்தில் கேள். 12 வருடம் அப்படியே இருந்தவள் எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டு எவ்வளோ பரிதாபமான நிலையில் ஆகிவிட்டாள். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு மிக வேகமாக தனியாக அவள் தீர்மானித்து அவள் வஸ்திரத்தை தொடுகிறாள். கவனிக்கிறீங்க, உடனே சுகம். ஏன்? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இயேசப்பா எனக்கு பூர்ணமான சுகம் தாரும் என்று நீ விசுவாசத்தோடு கேட்பாயானால் உன் வியாதியில் அல்லது வியாதி படுக்கையில் உன் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார். நீ சுகமாக இருக்கலாம், உன் வீட்டில் யாராவது வியாதி படுக்கையில் இருக்கலாம், அவர்களுக்காக பூரண விசுவாசத்தோடு இயேசுவனிடத்தை நீ கேட்பாயானால் நிச்சயமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளையே இன்று உனக்கு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். வியாதிகள் எவ்வளவு கொடியதாக இருந்தாலும் நமக்கு மரண அவஸ்தையை கொடுத்தாலும் ஒரு தடவை முயற்சி எடுத்து பாருங்கள் பூரண விசுவாசத்தோடு எனக்கு இந்த சரீரத்துக்கு சுக வேண்டும் என்று கேட்டு பாருங்கள். கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பதில் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும். நீங்கள் விடுதலை அடைவீர்கள். உங்களுடைய விசுவாசம் இந்த நேரத்தில் எங்கே சற்று சோதித்து பாருங்கள். ஆண்டவரே, நான் விசுவாசத்தோடு என் வியாதி நீங்க, என் குடும்பத்தாருடைய வியாதி நீங்க, நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி உறுதியாய் இயேசுவை பற்றிப்படுத்தி ஜெபியுங்கள். கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை தரும். குடும்பத்தார் சந்தோஷப்பட, நீங்கள் சந்தோஷப்பட, நீங்கள் வியாதியின் பிடியிலிருந்து விடுதலை ஆவீர்கள். உங்கள் வியாதி படுக்கையில் நீங்கள் எழும்புவீர்கள், உங்கள் வியாதியிலிருந்து எழும்புவீர்கள், உங்கள் குடும்பத்தினர் வியாதியிலிருந்து எழும்புவார்கள். கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த வியாதி நேரத்தில் நீ வியாதியாக இருக்கலாம், அல்லது உன் குடும்பத்தார் வியாதியாக இருக்கலாம். இந்த வியாதியில் உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணு. தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிறதை மறந்து போகாதே. இரண்டாவதாக இன்னொருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். தேவ அழைப்பில் உன் விசுவாசம் எங்கே? தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை உனக்கு தந்திருக்கிறார் அல்லவா? தேவன் உன்னை வாலாக்காமல் தலையாக்கி கொண்டு வருகிறார் அல்லவா? நீ தாழ்ந்து விடாமல் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வருகிறார் அல்லவா? தேவனுடைய அழைப்பு வரும்போது உன் விசுவாசம் எங்கே? தேவன் உன்னை கூப்பிட்டு உன்னை அழைத்து சில காரியங்களை செய்ய சொல்கிறாரே, அதில் உன் விசுவாசம் எங்கே? ஆதியாகமம் 12:1-4 உள்ள வசனங்கள் குறித்து கொள்ளுங்கள். இதில் 1 வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, ஆதியாகமம் 12:1 பார்க்கும்போது, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்கிறார். 2 வசனத்தில், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்கிறார். 3 வசனத்தில், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றால். ஆதியாகமம் 12:4, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். இந்த 4 வசனங்களை நன்றாய் நீங்கள் வேதத்திலிருந்து திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஆதியாகமம் 12:1 1-4 பார்க்கும்போது, கர்த்தருடைய வார்த்தையை பூரணமாய் விசுவாசித்த ஆபிரகாம் தேசம் இனம் வீட்டை விட்டு புறப்பட்டான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவன் தன் தேசத்தை விட்டு புறப்பட்டான், தன் இனத்தாரை விட்டு புறப்பட்டான், வீட்டை விட்டு புறப்பட்டு விட்டான். கவனிக்கிறீங்களா? இதுக்கு திரும்பவும் இயேசு கர்த்தர் கூப்பிடவில்லை. தேவன் அவனை திரும்பவும் கூப்பிடலை.
நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவுடன் இது கர்த்தருடைய வார்த்தை என்று தெரிந்து அவன் உடனே புறப்படுகிறான். ஆபிரகாம் தேவ அழைப்பை பெற்றபோது தேவனுடைய வார்த்தை தான் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். கர்த்தருடைய வார்த்தைக்குத்தான் முதலிடம் கொடுத்தான். வேறு ஒன்றையுமே அவன் நினைத்து பார்க்கவில்லை. அவர் என்ன சொல்லுகிறார், அதன்படி நான் நடக்க வேண்டும் என்கிறதில் அவன் மிகுந்த கவனம் உள்ளவனாக இருந்தார். தன் எல்லாத்தையும் விட்டுட்டான் பாருங்க, தன் வளர்ந்த தேசம் இனம் வீடெல்லாம் விட்டுட்டான். இப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிறான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் புறப்பட்டு போகிறான். அவருடைய வார்த்தை தான் இப்போ அவனுக்கு முக்கியம். அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் முக்கியம். அதைத்தான் அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு ஏராளமான மிருக ஜீவன்கள் இருந்தது, வேலைக்காரர்கள் இருந்தார்கள், வேலைக்காரர் அதெல்லாம் கவனம் இல்லை. அவனுக்கு கவனம் எல்லாம் கர்த்தர் என்ன சொல்கிறார் அதன்படி நடக்க வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவன் அமைதலாய் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கடந்து போய் கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற ஒரு நேரத்தை குறிப்பிட்டார். ஆதியாகமம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று அவர் சொன்னதை சோதித்து பார்க்கும்படியாய் தேவன் விரும்பினார். இந்த ஆசீர்வாதத்திற்கு ஆபிரகாம் உகந்தவனா என்று சோதித்து பார்க்க அவர் ஆபிரகாமை சோதித்து பார்த்தார். ஆதியாகமம் 22 எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 2 பாருங்கள். உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்திற்கு போய், அங்கே நான் உன்னை உனக்கு குறித்த மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன வழியாக பலியிடுகின்றான். நல்லா கவனிங்க. கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. இந்த வாக்குத்தத்தத்திற்கு தகுதியுள்ளவனாய் இந்த ஆபிரகாம் இருக்கிறானா என்று சொல்லி அவர் சோதிக்கும் நேரம் வந்தபோது அவனை சோதித்தார். அவன் முதிர்ந்த வயதில் அந்த பிள்ளையை பெற்று எவ்வளவு அதிகமாய் நேசித்து அவன் கீழே இறங்கி நடக்க விட்டுருப்பானா, தூக்கிட்டே இருந்திருப்பான், கைகாலாம் நடுங்கிருக்கும். பிள்ளையை தூக்கிட்டே அவ்வளவு செல்லமாய் வைத்திருந்த அந்த மகனை கர்த்தர் கேட்டார், பலி செலுத்தல கேட்டார். அப்போ அந்த இடத்துக்கு கூட்டு பேரில் சொன்னார், அங்கே நான் சொல்கிற மலை நீ பலி செலுத்தல சொன்னார். நன்றாய் கவனியுங்கள். 22:3 தேவன் குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். இந்த இடத்துல நீங்கள் கவனமாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய காரியத்தில் வாக்குத்தத்தம் தந்த தேவன் நம்மை சோதிக்க சில காரியங்களை நம்மில் அனுமதிக்கும் போது அதில் நாம் கர்த்தருக்கு முன்பாக விசுவாசம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆதியாகம 22:10 நீங்கள் பார்த்தீங்கன்னா, பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொன்னது போல அவன் தன் மகனை அழைத்து கொண்டு வேலைக்காரர்கள் சிலரை அழைத்து கொண்டு அவன் விறகுகளையெல்லாம் எடுத்துகிட்டு போகிறான். மகன் கேட்குறான், இந்த சரித்திரம் நமக்கு தெரியும், மகன் கேட்குறான், பலிக்கு ஆடுங்களை கேட்குறான், கர்த்தர் பார்த்து கொள்வார்ல சொல்கிறான். மிகுந்த விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தில் கர்த்தரோடு இருந்தவன் தன் மகனை அந்த பலிவிடத்தை கட்டி அதில் அவன் கட்டி வைத்து என்ன செய்கிறான், இந்த 10 வெட்டும் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். நல்லா கவனிங்க, தேவன் நம்மை வழி நடத்தும் போது அவர் சொன்னதையெல்லாம் செய்வதுதான் விசுவாச வாழ்க்கை. மறந்து போகாதிருங்க, நம்மை சோதிப்பார். சோதித்த பின்பு நாம் பொன்னாக விழுங்க. நமக்கு தந்த வாக்கு தத்தங்கள்லாம் உங்களிலும் என்னிலும் நிறைவேற, உன்னிலும் என்னிலும் நிறைவேற கண்டிப்பாக அதை சோதிப்பார். அந்த சோதனையில் நீங்கள் ஜெயம் பெற அவர் சொன்னதுபடி நீங்கள் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 Corinthians 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நமக்கு இருக்கிற உடைமைகள், ஆஸ்தி, குடும்பம், சொந்த பந்தம் எல்லாம் அவருக்கு சொந்தமானது என்கிறதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. எதை அவர் நம்மிடத்தில் கேட்கிறாரோ அதை நாம் உடனே கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும், கொடுத்து விட வேண்டும். இங்குதான் விசேஷம். நம்முடைய ஆஸ்திகள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய பிள்ளைகள், நாம் விரும்பி நேசிக்கிறவர்கள், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறவர்கள், அல்லது நம்ம விரும்பி நேசிக்கிற உலக பிரகாரமான சில காரியங்கள், இதை கர்த்தர் கேட்கும் போது கண்டிப்பாய் அதை கர்த்தருக்கு கொடுத்து விட வேண்டும்.
அவன் அப்படி கொடுத்தான், அவன் அப்படி கொடுத்தான். நன்றாய் கவனிக்க வேண்டுகள், எதை அவர் எதை கேட்டாலும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கணும். எல்லாம் நமக்கு சொந்தமானதுதான். ஆனால் இந்த உலகத்தில் நம்ம இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகும்போது நம்முடைய சொந்த பந்தம்லாம் விட்டு தான் நம்ம தனியாக தான் ஆண்டவர்கிட்ட போகிறோம். உலகத்தில் நமக்கு நல்ல சொந்த பந்தங்களை தந்திருக்கிறார், நல்ல ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். அதை விட்டு விலகி அவர் எதை கேட்கிறார் அதை கொடுக்க எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் அப்படி கர்த்தருடைய பிள்ளையே, அருமையான தேவ ஜனமே, இந்த செய்தியை கேட்கிற நீ கொடுத்தால், தேவ பிள்ளையே நீ கொடுத்தால், அந்த அழைப்பில் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தை நிறைவேற உன்னை சோதித்து பார்க்கும்போது கர்த்தர் கேட்கிறதை கொடுத்தால் என்ன கிடைக்கும்? ஆதியாகமம் 22:17 எடுத்துட்டீங்களா? பைபிளை பாருங்க. ஆதியாகமம் 22:17, உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். என்ன சொன்னார்? முதல்ல சோதித்தார், உன்னுடைய ஏக சோதனை கொண்டு வா, எனக்குள்ள பலி செலுத்தலை சொன்னார். அப்படியே புறப்பட்டு போகிறான், அதிகாலில் அவன் அப்படியே புறப்பட்டு போகிறான். அந்த வீட்டுக்கார அம்மாட்ட மனைவிட்ட என்ன சொன்னாலும் தெரில, நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் சொன்னோன்னே என் மகனையும் கூட்டு போன சந்தோஷமாக அனுப்பிட்டாங்க, அவங்க சந்தோஷமாக அனுப்பிட்டாங்க. ஆனால் இவனுக்கு மட்டும்தான் தெரியும் கர்த்தர் இந்த பிள்ளையை தனக்கென்று கேட்கிறான் என்று தெரியும். மகனும் கேட்குறான், பலிக்கான ஆடுகளுங்க, அப்போ தெரியும் கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லி சமாதானமாக போய் அவன் சொன்ன இடத்துல கத்தியை ஓங்கின போது கர்த்தர் அதை பார்த்தார், கர்த்தர் அதை பார்த்தார். நந்தா கவனிங்க, அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்குரிய உரியவைகள் எல்லாமே கர்த்தர் உங்களுக்கு தந்த ஈவாயி தந்தது. பிள்ளைகளானாலும் சரி, உங்களுடைய செல்வங்களானாலும் சரி, உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து தாளந்துகள் எதுவானாலும் சரி, அது கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தது. அப்படியே நீங்கள் கர்த்தர் கேட்கும்போது கொடுத்தால் என்ன ஆகும்? ஐயோ என் பிள்ளைகளை கொடுத்துட்டா என்ன ஆகும், என்னென்னா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம அப்படியே கலங்குறோம். இல்லை, ஆதியாகமம் 22:17 அவனுக்கு சொன்ன காரியங்கள் தான் நமக்கும் உனக்கும் எனக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். சந்ததிகளை பெருகப்படுகிறது கர்த்தர். நம்ம ஒருவேளை அநேக பிள்ளைகளை பெற்றால் நம்முடைய சந்ததி பெருகல நம்ம நினைக்க முடியாது. சந்ததிகளை பெருகப்படுகிறவர் கர்த்தர், பூமி எங்கும் பரவப்படுகிறது கர்த்தர், வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மணலைப் போல பெருகப்படுகிறவர் கர்த்தர். கடற்கரையில் போய் உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த பிள்ளைகள்லாம் விளையாடுவேன் அந்த மணலை எண்ணி எனக்கு சொல்லலை சொன்னால் சொல்லிக்கிடுவாங்களா? சொல்லிக்கிடவே முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள், சொல்லிக்கிடவே முடியாது அதன் பெருக்கம். வானத்தின் நட்சத்திரங்களை பாருங்கள், அது எவ்வளோ அழகாய் மின்னுகிறது, அவ்வளோ பிரகாசமான வானத்தின் நட்சத்திரங்களும் பெருக்கம் உள்ளது. அதே நேரத்தில் கடற்கரை மணலும் பெருக்கம் உள்ளது, எண்ணி முடியாது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவ அழைப்பில் உன் விசுவாசத்தை வளர பண்ணும். தேவன் உனக்கு வாக்குத்தத்தை தந்து அதை சோதிக்க சில காரியங்களை தேவன் உன்னிடத்தில் பார்க்கும்போது, சோதனைக்குள் உன்னை கொண்டு வரும்போது மிகுந்த ஜாக்கிரதையாக இருந்து மிகுந்த கவனமாக இருந்து அந்த கர்த்தர் சொன்னதை செய். நிச்சயமாய் உன்னுடைய வாழ்க்கையில் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் கர்த்தர் பெருகவே பெருகப்படுவார். இது கர்த்தர் வேதத்தில் நாம் வாசிக்கிற பரிசுத்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, இந்த கடைசி நாட்களில் ஆண்டவருடைய வருகை சமீபமான காலத்தில் கர்த்தர் உங்களிடத்தில் எதை கேட்கிறாரோ அதை உடனே கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்போது கர்த்தருடைய வருகை வரையில் உங்களையும் என்னையும் பாதுகாத்து இந்த பயங்கரமான வியாதிகள், பயங்கரமான அழிவுகள், மழையினால் தண்ணீரினால் என்னென்னமோ அழிவுகள், நிலச்சரிவுகள், பல பல அழிவுகள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இந்த அழிவுகளில் கர்த்தனை பாதுகாத்து உன் சந்ததியை அவருடைய வருகை வரையில் பிரகாசிக்க பண்ணுவார். கடற்கரை மணலைப் போல அவர்கள் பெருகி இருப்பார்கள். மறவாதே, மறவாதே. உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? தேவ அழைப்பெறும்போது உன் விசுவாசம் எங்கே? மூன்றாவதாக பாருங்கள், உன் விசுவாசம் எங்கே? சோர்வில் சோர்ந்து போன நிலையில் உன் விசுவாசம் எங்கே? நிதானமாய் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, சோர்ந்து போன நேரத்தில் உன் விசுவாசம் எங்கே? கைகால் தளர்ந்துட்டுனா நம்ம என்ன செய்வோம்?
போய் படுத்துக்கிடுவோம் அப்படித்தானே. சரி இன்னைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இந்த சோர்வெல்லாம் மாறின பிறகு ஒரு தண்ணியாவது குடிக்கிறனால போய் சோர்ந்து படுத்துக்கிடுவோம். ஆனால் சோர்வில் உன் விசுவாசம் எங்கே? மார்க்கு 9:17-24 வரை உள்ள வேதவசனத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். மார்க்கு 9:18 கடைசி பகுதி, அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிட்டு. ஒரு தகப்பன் தன் மகனை நேசிக்கிற தகப்பன், அவனுடைய நிலை என்ன? ஒரு அசுத்த ஆவி அவன் மகனை அலக்கழித்து யார் மூலமாவது தன் விடுதலையாக விடுதலை என் மகன் விடுதலையாகி விட வேண்டும் என்று அவன் காத்திருக்கிறான். இயேசு கிட்ட சொல்கிறான், தீயிலையும் தண்ணீரிலும் என் மகனை தள்ளிட்டு விட்டுருது அப்படின் சொல்கிறான். அதை கவனமாக கவனிக்கிறார், நன்றாய் கவனிங்கள். எத்தனையோ பேர்கிட்ட அவன் முயற்சி எடுத்திருக்கலாம். இயேசுவின் சீஷர்கள் அவன் பார்க்க வாய்ப்பு கிடைத்த போது அந்த சீஷரிடத்தில் அந்த பையனை கொண்டு வரான், அவர்களாலும் கூடாமல் போயிட்டு. இப்போ அவனுக்கு சோர்வு, மிகுந்த சோர்வு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவத்தில் வந்து கடைசியாய் தன் காரியத்தை, தன் வேதனையை சொல்கிறான். மார்க்கு 9:23 வசனம், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். நீ விசுவாசிக்கிறியா? இந்த மகன் சோகமாயிருவான், விசுவாசிக்கிறியா? நீ விசுவாசிட்டியன்னா கண்டிப்பாக ஓ மகன் சோகமாயிருவான். நீ கண்டிப்பாக விசுவாசிக்கணும். விசுவாசிட்டியன்னா இந்த இயேசுவால் இதை முடியோட விசுவாசிட்டியன்னா கண்டிப்பாக ஓ மகன் சோகமாயிருவான். அதுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் என்ன பதில் சொல்லுவீ, அவர் என்ன பதில் சொல்கிறான் பாருங்கள். மார்க்கு 9:24, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடைய சத்தமிட்டு சொன்னேன். என் அவிசுவாசம் நீங்கடா ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் மகன் சுகமடைய வேண்டும். அந்த தகப்பே, இந்த மகன் பிசாசு பிடியினால் கஷ்டப்படும் போது எத்தனை பேர் அவன் தேடி போயிருப்பான். யாருமே இந்த பிசாசு பிடியிலேருந்து அவனை விடுதலையாக்க யாரும் இல்லை. சீசரிடத்திலிருந்து வந்தான், அவங்களாலே முடியாமல் போயிட்டு கடைசியாக இயேசுவை நோக்கி பார்க்குறான், ஆண்டவரே என்று கூப்பிடுகிறான். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும்ல சொல்லி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். நீ அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போயிருக்கிறியா? பொருளாதார நெருக்கடிகள், எல்லா குடும்பத்தில் அவ்வளவு பிரச்சனை, எதிர்பாராத பிரச்சனைகள், சந்திக்கக்கூடாத போராட்டங்கள், சாத்தான் உனக்கு நேரென்று போராடுகிறதை நீ பார்க்கிறாய். என்ன செய்வதென்று தெரியவில்லை, சோர்வு. யாரிடத்தில் போய் எப்படி விடுதலை அடைய முடியும்? அந்த மனக்கலக்கம் கலங்கி கொண்டிருக்கிறாயா? அருமையான தேவனுடைய ஜனமே, சோர்வில் இயேசு கிறிஸ்து மேல் வைத்த விசுவாசம் உனக்கு எங்கே? கர்த்தருடைய பிள்ளையே கொஞ்சம் கவனி, எவ்வளவு சோர்வு இல்லையா, எவ்வளவு சோர்வு இல்லையா? நம்ம நினைச்ச ஒரு காரியமும் நடக்கலை, அது எவ்வளவு சோர்வு. இவ்வளவு சந்தோஷமாக இருந்த குடும்பத்தில் இப்படி எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடந்துட்டு எவ்வளவு சோர்வு. என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடியவில்லையே, எவ்வளவு சோர்வு. என் பிள்ளைகளுக்கு திருமணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆகிட்டே, ஐயோ அதில் எவ்வளவு சோர்வு. எல்லாம் என் பிள்ளைய பார்த்து மலடி மலடியில் சொல்கிறாங்களே, ஐயோ என்னால் கேட்க முடியலையே, சோர்ந்து போகிறோமே. நீ இயேசுவை விசுவாசி, நீ இயேசுவை விசுவாசி. உன் அவிசுவாசம் நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கேள், அவர் உனக்கு பதில் சொல்வார், அவர் உனக்கு பதில் தருவார். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, ஒரு நாளும் சோர்ந்து போகாதே. பிசாசு செய்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பிள்ளையுடைய வளர்ச்சியில் அவனை சோர்ந்து போக பண்ண எத்தனையோ பிரயத்தனங்களை அவன் எடுத்து பார்ப்பான். அவனால் அவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் முடியும், அவ்வளவுதான் முடியும், வேற ஒன்றும் அவனால் செய்ய முடியாது. ஆனால் கர்த்தர் தெரிந்து கொண்ட தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதே செய்வார். உன் வாழ்க்கையில் சோர்ந்து முடங்கி நின்று கொண்டு இருக்கிறாயா? பல இது போகாதில்ல, வேலைக்கு போனால் வேலையில் சொல்லுறாங்க இந்த நாட்கள், அப்படித்தானே? வேலைக்கு போனால் பாதி சம்பளம் தாரையில் சொல்கிறான், வேலைக்கு போனால் போறதுக்கு வழி இல்லை, பல தடைகள், பல குழப்பங்கள், என்ன செய்வதுன்னு தெரியவில்லை நிற்கிறியா? சோர்வை விடு. உன் அவிசுவாசம் நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்துக்கு வா, விடாப்படியாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் பிடித்துக்கொள். உன் வாழ்க்கையில் தேவன் நன்மையானவைகளை செய்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன் விசுவாசம் எங்கே? உன் விசுவாசம் எங்கே? சகோதரனே, சகோதரியே, இதை கேட்டுக்கொடுக்கிற வாலிபனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, தகப்பனே, குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள், உன் விசுவாசம் எங்கே? வியாதி படுக்கை, அதில் 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ எப்படி விடுதலை அடைந்தாய் சிந்தித்து பார்த்து
உன் விடுதலைக்காக, உன் குடும்பத்தாருடைய விடுதலைக்காக ஜெபி. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவதாக, தேவ அழைப்பில் உன் விசுவாசம் எங்கே? தேவன் அழைத்து நல்ல வாக்குத்தத்தை தந்தா அதை சோதிப்பார். இந்த சோதனையை நீ ஜெயிக்க நீ பிரயாசப்படு, நீ ஜெயமெடுப்பாய். அப்படி நீ செய்யும்போது உனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் நான் ஏற்கனவே சொன்னேன். உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருகப்படுவேன் என்று ஆதியாகமம் 22:17 ஆபிரகாமம் சொன்ன அதே ஆசீர்வாதம் தான் உனக்கும் எனக்கும். மறந்து போகாதே. சோர்வுகள் இதுதான் ரொம்ப மோசம். மோசமான வியாதி சோர்வு தான். எந்த வியாதிக்கும் மருந்து உண்டு. சோர்வுக்கு எந்த மருந்துமே கிடையாது. இந்த சோர்விலிருந்து விடுதலையாக நான் சொன்ன இந்த தகப்பனை கவனித்து பாருங்கள். அவன் பல சோர்வு, எப்படியாயிலும் என் மகன் இந்த பிரச்சனையிலிருந்து மாற வேண்டும், தண்ணீரில் தீயில விழக்கூடாது, பூர்ண சுகமடைய வேண்டும் என்று அவன் வந்தபோது கடைசியாக இயேசுவை சந்திக்கிறான். அப்போ இயேசுவை சந்திக்கும் போது, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும்னு சொன்னோன்னே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் என்று சொன்னான். பாருங்கள், அவன் விசுவாச அவிசுவாசம் நீங்கினது, அந்த மகன் சுகமடைந்தான். இந்த வேத பகுதிகளை அருமையான கர்த்தருடைய தயவு செய்து நான் சொன்ன வேத பகுதிகள்லாம் நல்ல அமைதலாக இருந்து செய்திக்கு பின்பு தியானித்து பாருங்கள். அடுத்து, உங்களுக்கு என்ன பலவீனம் இருக்குதோ, என்ன சோர்வு இருக்குதோ, என்ன சோதனையில் நீங்கள் இருக்கீங்களோ, தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று பாருங்கள். நிச்சயமாக நிச்சயமாக அதிசீக்கிரமாக நிச்சயமாக கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். என்னை சோர்புற பண்ண எத்தனையோ சத்துருவின் போராட்டங்கள் உண்டு. ஒன்றுக்கு நான் கவலைப்படவே இல்லை. இப்படியா சோர்வு? சோர்ந்து போனதே கிடையாது. அதனால தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். என்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே தான் எனக்கு வாழ்க்கையில் தேவ அழைப்பில் விசுவாசத்தோடு நான் வரும்போது சோதனைகளை தைரியமாய் சந்திக்க தைரியமாய் இருக்கிறேன். ஆக நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக, வியாதி படுக்கையில் என் வியாதி படுக்கைகளில் கர்த்தரினை பாதுகாக்க வல்லவராயிருந்தார். எத்தனை இடங்களில் கீழே விழுந்திருக்கிறேன், எத்தனை இடங்களில் அந்த முகங்குப்புற விழுந்திருக்கிறேன். ஒரு காயமும் இதுவரையில் என்னை சேதப்படுத்தவில்லை. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள், ஒரு காயமும் சேதப்படுத்தவில்லை. இந்த மாத்தூர் மணல் ரோட்டில் ஒரு நாள் அந்த மாவு கோதுமை மாவு அரைச்சி திருப்பி வரும்போது ஒரு லாரி வேகமாக வந்து அந்த பாத்திரத்தை அடித்து நொறுக்கினோடனே அந்த மாவெல்லாம் பறந்தது. பக்கத்தில் இருந்தவங்க ஏழை ஜனங்கள் ஓடி வந்தாங்க. ஐயோ, இவருக்கு என்ன ஆகியிருக்குமோல. பார்த்தா நான் சர்வசாதாரணமாக அந்த செடியை மூடி திரும்ப நடந்துகிட்டு இருந்தேன். அவங்களால பார்க்க முடியல இது எப்படி நடந்தது. இப்படியெல்லாம் என் ஜீவனை பாதுகாக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்தார். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் இதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். பூர்ண விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். கர்த்தரை விடாப்படியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த கடைசி நாட்களில் பலவிதமான யாருக்கு எந்த வியாதி எப்படி வருதுல தெரியல. அது எந்த வியாதியில் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு டாக்டர் மாதிரி கிடையாது. ஒரே பரமவைத்தியர் இயேசு கிறிஸ்து. பூர்ண விசுவாசத்தோடு உன் விசுவாசத்தை ஆண்டவருக்கு நேராய் திரும்ப. வாலிப சகோதரனே, உன் விசுவாசம் ஆண்டவருக்கு நேராய் திரும்பட்டு. உன்னை அவர் நேசிக்கிறார், மறந்து போகாதே. வாலிப பிராயத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுட்டி தெரிந்தார். உன் வாழ்க்கையிலும் அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அருமையான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டீர்கள். உங்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு. வருகிற செவ்வாய்க்கிழமை அந்த வியாதியஸ்தர்களுக்காக, பொருளாதாரத்தில் நெருக்கடி உள்ளவர்களுக்காக, வேதனை நிறைந்தவர்களுக்காக ஜெபிக்கிற அமாவாசை ஜெபம் நடைபெறும். அது சாயங்காலம் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். அதில் கவனிங்க. வியாதியஸ்தர்கள் மற்றும் பலவீனமாக இருக்கிறவர்கள் இந்த செய்தியை கேட்க வையுங்கள். உங்களுக்கு யாருக்காவது சாட்சி சொல்ல இருக்குமையானால் அதை எங்களுக்கு முதலாவது அறிவித்து விட வேண்டும். அந்த அந்த ஜெபம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் என்கிறதற்கு சந்தேகம் இல்லை. மறந்து விடாதீர்கள். வருகிற செவ்வாய்க்கிழமை மாலையில் இந்த ஜெபம் நீங்கள் கேட்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இப்போ ஜெபித்து நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆராதனை இந்த செய்தியை முடிப்போமா? உன் விசுவாசம் எங்கே? நன்றாய் கவனித்திருப்பீர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, வியாதி படுக்கையில் உன் விசுவாசம் எங்கே? தேவ அழைப்பில் உன் விசுவாசம் எங்கே? சோர்வு நேரத்தில் உன் விசுவாசம் எங்கே என்று கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். ரொம்ப கவனமா அநேக நாட்கள் கர்த்தர் என்னோடு உணர்த்தின
காரியங்களை வைத்து உங்களோடு பேசியிருக்கிறேன். நீங்கள் இதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வாருங்கள், ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய இக்கட்டான நிலைகளை வைத்து பூரண விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள், விடுதலை அடைவீர்கள், சுகம் அடைவீர்கள். ஜெபிக்கலாமா? தகப்பனே, என்னுடைய விசுவாசம் எந்த நிலையில் இருக்கிறது என்று இந்த செய்திக்கு பின்பு எங்களால் சொல்ல முடியவில்லை. என் விசுவாசத்தை உங்களுடைய கருத்தில் தருகிறோம். என்னுடைய வியாதியில், என்னுடைய அழைப்பில், என்னுடைய குழப்பமான சூழ்நிலைகளில் கர்த்தர் எங்களோடு இருந்து நன்மையானதை செய்வேர் என்று உங்களுடைய வேத வசனங்கள் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன். நாங்கள் இதை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் பரிபூர்ணமாயுமே நம்புகிறோம். ஆராதனையில் கர்த்தர் எங்களோடு பேசுவதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஒரு வாசலை திறந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் எடுப்பதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தர் ஸ்தோத்திரி. அவசியம் சகல பாரங்களையும் பரவாதே, ஆமென். கர்த்தர் போய் ஆசீர்வதிப்பாராக. ஆனா என்ன, இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வேற மாதிரி ஏறி இருக்கும். ஆனாலும் என்ன, இந்த காய் தான் கிடைக்குது. ஆனால் பழம்லாம் ரொம்ப உயரத்தில் இருக்கு. என்ன பண்ண, யாராவது கம்பெனிக்கு இருந்தாவார், ஆனால் பழத்தை பறிக்கலாம். என்னோட ஓகே, நம்ம ஃப்ரெண்டு ஜானை கம்பெனிக்கு கூப்பிட வேண்டியதான். நம்ம அவனை பண்ணையாரிட்ட மாட்டி விட்டுட்டு நம்ம மட்டும் இந்த பழத்தை எடுத்துட்டு ஓடிடலாம். ஓகே, அப்படி இறங்கலாம். ரொம்ப வலிக்குது. எல்லோ கஷ்டப்பட்டு ஏறி இறங்கி பழத்தை எடுத்தா ஒரே பழமா எடுக்கிறோம். ரொம்ப போர் அடிக்குது. டெய்லி ஒரே பழமா சாப்பிட்டா யாருக்குதான் போர் அடிக்காம இருக்கணும். அருள் இல்லாம எப்பவும் சாப்பிடுற கிர்னி பழம், அருள் இல்லாம காயா இருக்க வாழைக்காய், அதுக்கடுத்து வெறும் லெமனு, இது மட்டும்தான் கிடைக்குது. கம்பெனிக்கு யாரையாவது சேட்டா நல்லா இருக்கும். நம்ம ஃப்ரெண்டு ஜான் இருக்கால, அவனை நம்ம கம்பெனிக்கு சேட்டுக்கிட வேண்டியிறான். அவனை பழத்தை எடுக்க வச்சுட்டு நம்ம அவனை பண்ணையாருக்கிட்ட கடத்தி விட்டுட்டு நம்ம பாட்டில் ஓடிட வேண்டியிறான். நல்ல பிளானு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஜான் வீட்டுக்கு போகலாம். கேட்டை வர ஜாத்திரம் வச்சிருக்கானா, நம்மளுக்கு வசதி. ஓகே, நம்ம திறந்து உள்ள போகலாம். திறக்கலாம் நம்ம. ஓகே, திறந்தாச்சு, நம்ம உள்ள போகலாம். சப்பா, ஒரே போர். எல்லாவனும் வெளியே போய் ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்கான். என்னை மட்டும் வீட்டை விட்டு வெளியே போட மாட்டேங்காங்க. டிவி பார்க்கலான்னு பார்த்தா கரண்ட் வேற போயிட்டு உள்ள வீட்டுக்குள்ளே உட்காரவே முடியல. அம்மா அப்பா மட்டும் காலையில் வேலைக்கு போயிடுறாங்க. என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு நான் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதான், வீட்டுக்குள்ளேயே கிடக்கணுமா. கரண்ட் போனாலும் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாதான், வீட்டுக்குள்ளேயே கிடக்கணுமா. என்னப்பா இது வாழ்க்கை. என்ன, அங்க நம்ம ஃப்ரெண்டு பீட்டர் வர்ற மாதிரி இருக்குது. இந்த நேரத்தில் அவன் அங்கே வந்திருக்கான். நம்ம வீட்டில் கரண்ட் வேற இல்லை, இங்கே வந்து என்னத்தை பண்ண போறானோ. ஏ ஜானே, இங்கே இருக்கடா, வெளியே உட்காந்துருக்க. டேய் பீட்டரு, நீ ஆண்டா இங்கே வந்திருக்க, வீட்டில் விளையாடலான்னு வந்திருக்கியோ. வீட்டில் கரண்ட் போயிட்டு நானே உள்ளே உட்கார முடியலன்னு காத்து வாங்கலான்னு வெளியே வந்து உட்காந்துருக்கேன். போர் அடிச்சுக்குதா, உன் வீட்டுக்காவது வரட்டா. உன் வீட்டில் என்ன? ஏ நீலாம் என் வீட்டுக்கெலாம் வர வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சாண்டு காட்டுக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரலாம். டே என்னடா உனக்கு நட்டுக்கிட்டு கிடந்துட்டா, காட்டுக்கு எப்படா நம்மளால் போக முடியும், எவ்வளோ தூரத்தில் இருக்குது. அங்கெல்லாம் போகிறேக்குள்ளே இடிஞ்சிடும்.
பெரியவங்க கூட அங்கே கூப்பிட்டு போக மாட்டாங்க. அங்கே சிங்கம் புலிலாம் இருக்குண்டா, ஒன்னாலாம் ஈஸியாக கடிச்சிட்டு தூக்கிட்டு போயிடும். அவ்வளோதான் அவன் கதையே முடிஞ்சிடும். எதையாவது பேசாமல் முதல்ல வா, நம்ம எதாவது விளாடுவோம், போர் அடிக்குது. ஏய், காடுனா அந்த காடு இல்லைடா, நம்ம ஊர் பண்ணையார் வீட்டு தோட்டம் இருக்குல்ல, அந்த தோட்டம். அந்த தோட்டத்துக்கு நான் எத்தனை வாட்டி போயிருக்கேன், ஆனால் என்ன, நான் தனியாக போகிற ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் கம்பெனிக்கு உன சாட்டுக்கலான்னு வந்திருக்கேன், நீ வரியாடா. ஓஹோ, நம்ம ஊர் பண்ணையார் வீட்டு தோட்டமா? நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்கள் நிறைய புது புது மரம் செடி எல்லாம் நட்டி வச்சுருக்காராமே, மாமரம் பலாமரம் எல்லாம் இருக்குதாமே. ஆனால் என்ன, அதில் பழம் தான் இல்லையா, இப்போ தான் நட்டி வச்சுருக்காராம். அங்கே வர்றது ஓகே தான், ஆனால் வீட்டில் தான் எங்கள் அம்மா அப்பா விட மாட்டாங்க. அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாய், என்னடா ஜானு, உனக்கு நான் தான் நிறைய விஷயம் சொல்லி தரணும் போல. உங்கள் அம்மா அப்பாலாம் வெளியே போயிட்டாங்களே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறேன். உங்கள் அம்மா அப்பாலாம் வெளியே போயிட்டாங்களே, நம்ம ரெண்டு பேரும் தனியாகவே போகலாம். யாய், நம்மலாம் சாயங்காலத்துக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலாண்டா. அந்த வழியை சொல்கிறியா, அப்படின்னா நான் வரண்டா, நான் ரெடி, வா கிளம்புவோம். சரி போயிடுவோம். ஏ யாடே, கொஞ்சம் வழி விடு, நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், தள்ளிப்போ தள்ளிப்போ. நீங்களா எங்கடா போறீங்க? நாங்களா, நம்ம ஊர் பண்ணையார் தோட்டத்துக்கு போகிறோம். வீட்டில் போர் அடிக்குன்னு அங்கே போய் மாம்பழம் பறிச்சுட்டுன்னா செமையாக இருக்கும், அதுக்கு தான் போகிறோம். என்னது பண்ணையார் தோட்டத்துக்கோ, நீங்களாம் அங்கே போகாதீங்க. என்ன கூட ஒரு நாள் அங்கே புல்லு சாப்பிட போனேன், என்ன அவரு துரத்துக்கிட்டே முண்டாரு, இதாரு கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சிட்டாரு. நல்ல வேலை இந்த கல்லோ காயங்கள் ஏற்படல. என் ஃப்ரெண்டு கூட அங்கே ஒரு நாள் போனா, அவனால் கால் வெளியில் ஒரு நாள் நடக்க முடியல, அவரு என் ஃப்ரெண்டோட காலை உடச்சிட்டாரு, அதனால் அவன் நடக்க முடியாமல் படுத்து கிடக்குறான். நீங்களாம் அங்கே போகாதீங்க. ஏ, அங்கெல்லாம் போகாதீங்கடா, ஒரு மோசமானவர், உங்கள் ரெண்டு பேர் கை காலையோ உடஞ்சி போட்டுருவாரு. என்ன இந்த பாயிங்க, இங்கே வராங்க, காட்டுக்குள்ளே எங்கே போகிறாங்கன்னு கேட்போம். என்னடா புரிஞ்ச, பொன்னியார் வீட்டு தோட்டத்துக்குள்ளே வந்துருக்கீங்க, வழியோடுமா, நாங்களாம் போனோம். ஐயையோ, மேலே உயரத்தில் ஒரு பெரிய கொய்யா பழம் இருக்குதாடா, அதை எப்படி பறிக்கிறது? ஏ ஜான், என்னால் அந்த கொய்யா பழத்தை பறிக்க முடியும்னு தோணலை, அதனால் நீ நே போய் பறி, ஏன்னா நான் உன்னோட ஹைட்டு கம்மி இல்லை. ஓகேடா, நானே போய் பறிச்சிட்டு வரேன், வெயிட் பண்ணு, மேலே ஏறுறேன். அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கே, கஷ்டப்பட்டு எப்படியாவது ஏறிடுவோம். எந்த அனுமதி இல்லாம என் தோட்டத்துக்குள்ள வந்து பழம் பறிக்கிறியா? இல்ல இல்ல, என் ஃப்ரெண்டு தான் வந்தான், என் ஃப்ரெண்டு தான் என்ன கூட்டிட்டு வந்தான். யார்கிட்ட போய் சொல்ற, என் ஃப்ரெண்டு எங்களை இருக்கான், போய் சொல்றியோ. ஐயோ, எல்லாம் இந்த பீட்டரால தான், அவன் சொல்றது கேட்டு நானும் அப்பா அம்மாவுக்கு தெரியாம தோட்டத்துக்கு போயிட்டேன். என்ன அவனால நான் இப்போ எப்படி அடிஞ்சிருக்கேன், அவன் மட்டும் என்ன ஏமாத்திட்டு அப்பிச்சு போயிட்டான்.
மட்டும் எங்கள் அம்மா அப்பா சொல்றது கேட்டிருந்தேனா எனக்கு இவ்வளோ பெரிய கேட்டு தேவையா? ரொம்ப வலிக்குது, ஐயோ ரொம்ப வலிக்குது.